காலை தோறும் புதியவை ஆவியில் நிரம்பிய அதிசய மனிதன் ஜூன் நான்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினார் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று இரண்டு அமெரிக்காவில் மின்னப்போலிஸ் என்ற இடத்தில் நடந்த கூட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய விசேஷமான ஒரு பிரசங்கத்தை டிஎல் மோடி நடத்தினார் ஆராதனை முடிந்த பின் அவரிடம் ஒரு மனிதன் வந்து பரிசுத்த ஆவியானவரை குத்தகைக்கு எடுத்திருப்பது போல் பேசுகிறீர்கள் என்று பரியாசமாக சொன்னாராம் மூடி சிரித்து கொண்டே கூறினார் இல்லை நிச்சயமாக இல்லை பரிசுத்த ஆவியானவர்தான் என்னை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் டிஎல் மூடி அமெரிக்காவில் பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர் போதகர் படிப்போ பட்டமோ இல்லாமலேயே ஊழியத்தை வல்லமையாய் செய்து அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய இரண்டு கண்டங்களையும் சுவிசேஷத்தால் அசைத்தவர் இவர் ஊழியத்தின் நிமித்தம் பத்து லட்சம் மைல்கள் பயணித்திருக்கிறார் பத்து கோடி மக்களுக்கு சத்தியத்தை பிரசங்கித்திருக்கிறார் அவர்களில் இரண்டரை கோடி பேர் வாலிபர்கள் ஆவர் தனிநபர் ஊழியத்தின் மூலமாக ஏழரை லட்சம் பேரை இயேசுவிடம் வழிநடத்தி இருக்கிறார் ஆவியானவருக்கு எவ்வளவாக கட்டுப்பட்டு மூடி பிரசங்கியார் சாட்சியாக வாழ்ந்து ஊழியம் செய்தார் என்பதை நாம் மறுக்க இயலாது அந்த ஆவியானவர் நம்மையும் ஆச்சரியமாக அவருக்கென்று பயன்படுத்த அர்ப்பணிப்போம் நாம் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த முடியாது ஆவியானவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய வாக்குதத்தம் எந்த வயதினருக்கும் எந்த இனத்தாருக்கும் உட்பட்டதல்ல கிறிஸ்துவானவர் தமது தெய்வீக ஆவியின் செல்வாக்குக்கு தம் பின்னடியார்களுடன் பரியந்தம் இருப்பதாக அறிவித்திருக்கிறார் கர்த்தருக்கென்றும் அவரது சேவைக்கென்றும் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து வந்துள்ள யாவருக்கும் பெந்தகோஸ்தை நாள் முதல் இன்று வரை தேற்றரவாளன் அனுப்பப்பட்டிருக்கிறார் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஓர் ஆலோசகராகவும் பரிசுத்தப்படுத்துகிறவராகவும் வழிகாட்டியாகவும் சாட்சியாகவும் வந்திருக்கிறார் அவர் கிருபை உங்களோடு இருப்பதாக ஜெபம் நாங்கள் ஊழியத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல எழும்பி பிரகாசிக்க பலன் தாரும் ஆமீன்